உள்ளத்தனை உரிமைகள் வணக்கம். நான் கோபிகிருஷ்ணன் பேசுகிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம், பலதானை விதிப்பு. ஆடிப்பட தொடங்கிடுச்சு, நிறைய விவசாய பெருமக்கள் விவசாய வேலையை தொடங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கோடை ஒரு 20 நிலநிலத்தை வந்து பண்படுத்தி வச்சுருப்பாங்க. என்ன பண்ணு யோசிச்சுருப்பாங்க. நிறைய பரபரப்பான காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பலதானை விதிப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் நம்ம பலதானியத்தை ரொம்ப முக்கிய விதைப்பை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்னா, மண் வளத்தை ரொம்ப ரொம்ப கூட்டவும் ஒரு மலரான மண்ணை கூட பொன்விளையும் பூமியை மாற்றுறதுக்கும் மண்ணில் அங்ககத்தன்மை உற்ப ஏற்றுறதுக்கும் இப்படி பல்வேறு முக்கியமான விஷயத்தை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான விலை குறைவான ஒரு விஷயம் நம்ம கையில் இயற்கை கொடுத்த அருக்கூடையானா நம்ம பலதானியம் தாங்க. ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம பலதானிய விதிப்பை கையில் எடுத்துக்கணும். ஸோ நம்ம பலதானியத்தை நம்ம வீட்டு வரவங்க என்ன பண்ணிட்டோம்னா, உள்ளத்தனை வீடுல நம்மளை சொல்லிக் கொடுத்த மெத்தடில் 4 வகையாக பிரித்து, அதாவது ஒரு வித்தலை தவறும் இரு வித்தலை தவறும் எண்ணெய் வித்துக்கள் வாசனை தவிர 4 வகையாக பிரித்து 21 வகையான தவறுங்களை பயிர்களை ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம தமிழகம் முழுக்க நம்ம பல்வேறு விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். இதால் பல்வேறு வகை நன்மை நடந்துகிட்ருக்குங்க. குறிப்பாக பார்த்தா இந்த பலதானியம் விதைக்கிறது மூலிமா நமக்கு என்ன நடக்குன்னா, ஒரு வித்தலை தவறு மூலிமா உங்களுக்கு மண் அரிப்பு தடுக்கப்படும், மண்ணில் வந்து புலவளப்பு தன்மை ஏற்படும். ஏன்னா ஒரு வித்தலை தவறு நிறையா வந்து சல்லியர்கள் இருக்கிறதால அது நிறைய தழை சத்துக்கள் கிடைக்கும். மணி சத்து நிறையா பல்வேறு வகையான மணி சத்து சாம்பல் சத்து பல்வேறு வகையான சத்துக்கள் கிடைக்கும். இருவத்தில் தவறுகள் விதைக்கிறது மூலிமா நமக்கு அவர் வேர் முடிச்சுக்கள் ரைசோபியம் மாதிரியான உயிர் சத்துக்கள் நைட்ரஜன் சத்துக்கள் சேமிக்கப்படுது. அது நிறையா வகையான புரதங்கள் இருக்குது. அதனால் வந்து மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய நன்மைகள் இருக்குது. எண்ணெய் வித்துக்களில் வந்து நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, அதில் பல்வேறு வகையான புரத சத்துக்கள் இருக்குது. ஸோ இது மூலிமா மண்ணுக்கு வந்து நிறையா இம்யூனிட்டி நோய் ஏற்பாட்டல் கிடைக்குது. அப்புறம் வாசனை பயிர்கள் மூலிமாவும் பூச்சிகளை ஒவ்வாமல் ஏற்படுத்துது, மண்ணில் நோய் ஏற்பாட்டலை பெருக வைக்க பல்வேறு வகையான வேலை செய்யுங்க. இப்படி பல்வேறு வகை நன்மைகள் கொண்டது பலதானிய விதை. இது நம்ம விதைக்கிறது மூலிமா மண்ணில் மண் வளம் மிக மிக பேணி பாதுகாக்கப்படுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அங்ககன்னு சொல்லக்கூடிய நம்ம மூலக்கூறுகள் ஆர்கானிக் கார்பனும் மாறுது. மண்ணோட ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க, அதை வடிவமைப்பு கட்டமைப்பு ரெண்டுமே மாற்றப்படுது. ஒரு வளம் இழந்த மண்ணை கூட நம்ம வளமான மண்ணாக மாற்றலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா மண்ணில் வேதியியல் மாற்றம் ஏற்படும், இயற்பியல் மாற்றம் உயிரியல் மாற்றம் மூணுமே நடைபெறும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி மண்ணுனால் நம்ம அதில் பல்வேறு வகையான மூலக்கூறுகள் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறதுனா, மண்ணோட வடிவம் நிறம் அது இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சத்துப்பொருட்கள் அது வந்து வேதியியல் பொருட்கள் இருக்கும். அது இல்லாமல் வந்து உயிர்ம பொருட்கள் அதில் வந்து சூடோமாஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா வைரஸ் ஆக்டினோமைசஸ் அதெல்லாம் மூணு நிறையா பல்வேறு இன்னும் ஆராயப்படாத பல்வேறு வகையான நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கும். நிறைய கழிப்பொருட்கள் சொல்லக்கூடிய கம் மாதிரியான பொருட்கள்லாம் அதில் இருக்கும் அது அந்த மண்ணில். ஸோ இதை வந்து ஒரு வளமான மண்ணுக்கான அடையாளம். பட் நம்ம இப்போ இருக்கிற மண்ணில் இப்போ இருக்கிற ஃபெர்டைல் லேண்டில் ஒரு கைப்பிடி எடுத்து பார்த்தா இதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நம்ம ஏன்னா முழுக்க முழுக்க கெமிக்கல் நைட்ரேட் உப்புகளை கொடுத்து மண்ணை மலடாக்கிட்டோம். ஸோ திரும்ப அந்த மண்ணில் இந்த மாதிரி மனம் திடம் சொல்லக்கூடிய மண்ணில் அந்த ஸ்ட்ரக்சர் மாறணும், மண்ணில் ஒரு நல்ல மனம் அடிக்கணும், மண்ணில் சத்துக்கள் பெருகணும்னா நம்ம முக்கியமான விஷயம் இந்த பலதானிய விதைப்பு தாங்க கண்டிப்பாக. ஸோ கை கொடுக்கும். ஸோ நம்ம பலதானிய விதைக்கிறப்ப இத்தனை மாற்றம் நடைபெறும். குறிப்பாக மண்ணில் கார அமிலத்தன்மை சிலை நிறுத்தப்படும், அந்த பிகேச் அவள் பேலன்ஸ் ஆகும். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் விவசாயிகளுக்கு. அதே மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க. அவங்க ஆல்ரெடி காலகாலமாக செயற்கை விவசாயம் பண்ண நிலமாக இருக்கும், அந்த நிலத்தில் இருக்க ரசாயன உப்புகள்லாம் உங்களுக்கு உறிஞ்சி எடுக்கப்படும்னா உங்களுக்கு தலை சிறந்த வழி பலதானிய விதைப்பு தான். ஸோ நீங்கள் விதைச்சி ஒரு 45-50 நாள் நீங்கள் மடக்கி ஓடுறப்ப பல்வேறு வகையான அற்புதங்கள் நம்ம நிலத்தில் நடைபெறுங்க. சராசரியாக ஒரு ஏக்கருக்கு ஒரு 50 டன்னாலும் பசுநாள் உரம் கிடைக்கும். அந்த பசுநாள் உரங்களை நம்ம மடக்கி ஓட்டுறப்ப உங்களுக்கு தாவர கழிவாக வந்து பார்த்தோன்னா மக்கறப்போ ஒரு 10 டன் உரம், அதை வந்து ஒரு 10 டன் உரம் நம்ம நிலத்தில் கொண்டு கொட்டதுக்கு சமமான விஷயம். ஒரு இன்றைக்கி ஒரு கிலோ நீங்கள் ஒரு 12 ரூபா 10 ரூபா கணக்கு பண்ணால் ஒரு 1 லட்ச ரூபா மதிப்பில் ஒரு இயற்கை உரத்தை நம்ம நிலத்தில் கொண்டது சமம். ஸோ அந்த உரம் அந்த தாவர கழிவில் சாப்பிட மண்புழுகள் வரும், மண்புழுகளை தாவர கழிவில் சாப்பிட்டு வெர்மி கம்போஸ்ட்டாக மாற்றும். ஸோ அப்போ இன்னும் வேல்யூ ஆட் பண்ணி ஒரு 15 ரூபா விற்கிது, நீங்கள் நல்ல தரமான மண்புழு வரும். ஸோ இப்போ அவ்வளோ விஷயத்தை நம்ம நிலத்தில் ஏதோ ஆர்கானிக்காக கிடைக்கிறப்ப அதாவது இயற்கையாக கிடைக்கிறப்ப மண்ணில் பல்வேறு வகையான நன்மைகள் நினைப்படும். மண்ணில் வாபஸான்னு சொல்லக்கூடிய காற்றோட்டம் பெருகும், மண்ணில் வந்து பல்வேறு சத்துக்கள் நிலைநிறுத்தப்படும். அதனால் நம்ம பண்ணக்கூடிய விவசாயம் செழிக்கும், நம்ம விவசாய பெருமக்களுக்கு வருமானம் வந்து நிலைக்க ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்குங்க. அது மாதிரி இந்த பலதானியத்தை நீங்கள் எல்லா வகையான பயிர்களும் பயன்படுத்தலாங்க. ஒரு தென்னந்தோட்டமோ மாந்தோட்டமோ வாழைத்தோட்டத்திலையும் நீங்கள் பயன்படுத்துகிறப்ப களைகள் கட்டுப்படியாகும், அந்த தாவர தேவையான அனைச்சத்துகளும் கிடைக்கும், நோய் பராமரிப்பு நடக்கும். இப்படி பல்வேறு வகையில் நன்மை செய்கிறது நம்ம பலதானிய விதைப்பு. ஸோ தாராளமாக எந்தெந்த விவசாயிகள்லாம் பலதானிய விதைப்பு தேவைப்படுதோ எல்லா விவசாய பெருமளும் பலதானிய விதைச்சு அதோட நன்மைகளை பெறணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் கிடச்சா வாங்கிக்கோங்க, இல்லைனா நம்ம யூடியூப் ஆர்கானிக்கில் பார்சல் பண்ணி தென்னிந்தியா முழுக்க நம்ம அனுப்ப தயாராக இருக்கும். ஸோ யாராக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், நம்ம ப்ராப்பராக பேக் பண்ணி அனுப்புகிறோம், அதெல்லாம் ப்ராப்பர் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.